வணக்கம். இது தமிழகரம் வானொலியின் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல்களை ஆராய மூவரடங்கிய குழுவை நியமித்த கோட்டபாய ராஜபக்ஷ. இணைய நிதி மோசடிகள், மத்திய வங்கி எச்சரிக்கை. அரசுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். மேற்கு வங்கத்தில் கட்சி தாவும் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள், ஆட்டம் காணும் அமைச்சரவை. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் இந்தியாவும் முன்னணி. விமானங்களில் பல நாடுகளுக்கு அனுப்பப்படும் தடுப்பூசிகள். காட்டு யானையை எரித்து கொடுமைப்படுத்திய இரண்டு பேர் கைது. உலக சுகாதார அமைப்பில் மீண்டும் இணையும் அமெரிக்கா. வரவேற்று ஐக்கிய நாடுகள் சபை. இனி விரிவான செய்திகள். இலங்கை செய்திகளை தொடர்ந்து இந்திய உலக செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக மூவரடங்கிய விசேட ஆணைக்குழு ஒன்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஆணைக்குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் HMM நவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஓய்வு பெற்ற பொருஸ்மா அதிபர் சந்திர பெர்னாண்டோ மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமர் அபிஸ்ரி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் வகையில் இந்த விசேட குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள், இணைய மூல பயன்பாடு மற்றும் தொலைபேசி கட்டணங்கள் செலுத்தும் விண்ணப்பங்கள் மூலமாக பெருமளவு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வலைத்தளங்கள், தொலைபேசிகள் மூலம் பொதுமக்களை ஈர்க்கும் முகமாக வழங்கப்படும் கடன் திட்டங்களில் கடன் விண்ணப்ப படிவங்களின் மூலம் தனிப்பட்டவர்களின் தரவுகள் பகிர்ந்து கொள்ளப்படும் நிலையில் இத்தகைய மோசடிகள் பெருமளவு இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்பனவற்றின் தனிப்பட்ட அடையாள எண்கள் தொடர்பிலும் அவற்றின் கடவுச்சொல், OPT இலக்கம் என்பனவற்றை சரியாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவதுடன் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் கையளிக்க முயற்சிகளுக்கு எதிராக துறைமுக தொழிற்சங்கங்களால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டையிலிருந்து கோட்டையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அமைச்சு வரையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. துறைமுக தொழிற்சங்கங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டுக்கு வழங்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என துறைமுக சங்கங்கள் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகரம் வானொலியின் செய்தி அறிக்கை. விளம்பரங்களை தொடர்ந்து செய்தி அறிக்கை தொடர்கின்றது. மனசு நிறைய மாதிரி தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னா போக வேண்டிய இடம் ரவி கோல்ட் தாங்க. நியாயமான விலையிலும் விற்கலாம். இப்பவே போகணும், அந்த கடை எங்க இருக்கு? ரவி கோல்ட், ஜோசப் ஸ்ட்ராசா, சூரிச் நகர், ஜோசப் வீதி 77. செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கவிருக்கும் தேர்தல்கள் கட்சிகளுக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த வகையில் மாநிலத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜியின் அமைச்சரவையில் இருந்து மேலும் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் மம்தாவிற்கு நம்பிக்கைக்குரியவராகவும் முக்கிய கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சுவேந்து அதிகாரி சில மாதங்களுக்கு முன்னர் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த போது அக்கட்சியிலிருந்து மேலும் பல அமைச்சர்கள் பாஜகவில் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மம்தாவின் அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜீவ் பானர்ஜி திடீரென காரணம் சுட்டிக்காட்டாது ராஜினாமா செய்துள்ளார். இருப்பினும் இவரும் பாஜகவில் இணையும் வாய்ப்புகள் இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் பிரேசிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உலகிலேயே அதிகமாக கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றான இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து தடுப்பூசிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மும்பை விமான நிலையத்திலிருந்து 2 விமானங்கள் கொரோனா கோவிஷீல்ட் தடுப்பூசிகளை பிரேசில், மொராக்கோ நாடுகளுக்கு ஏற்றிச் சென்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று அதிகாலை இந்த 2 விமானங்களிலும் தலா 20 லட்சம் தடுப்பூசிகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக மும்பை விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நேற்றைய தினம் வரை மும்பை விமான நிலையம் வாயிலாக வெளிநாடுகளுக்கும் உள்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும்
சுமார் 1.5 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசியில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசியை ஏற்றிச் சென்ற விமானம் பிரேசில் வந்தடைந்ததை வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். காட்டுஜானை ஒன்றிற்கு தீ வைத்து கொடுமைப்படுத்திய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மசினகுடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று காது அறுபட்ட நிலையில் பலத்த தீக்காயங்களுடன் நீர்நிலை ஒன்றில் இருப்பதை பார்த்த வனத்துறையினர் ஜானியை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போதும் வழியில் ஜானி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் போது ஜானியை எரித்தவர்களை கண்டுபிடிக்கும் விசாரணையை வனத்துறையினர் தொடங்கியிருந்தனர். இந்நிலையில் மசினகுடி மாவனல்ல பகுதியில் இருக்கும் தனியார் விடுதி அருகே யானை வருவது போலவும் அதன் மீது சிலர் பழைய டயர்களை கொளுத்தி போட்ட காணொலி இணையத்தில் பரவலாக தொடங்கிய நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை வனத்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் மேலும் ஒருவர் தேடப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்ட இடமான தனியார் விடுதிக்கு நீலகிரி மாவட்ட கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா சீல் வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றிருக்கும் ஜோ பைடன் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த முடிவை ஐக்கிய நாடுகள் சபை வெகுவாக பாராட்டி வரவேற்றுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் கொரோனா வைரசுக்கு எதிரான உலக நாடுகளின் முயற்சிகளுக்கு உலக சுகாதார அமைப்பை ஆதரிப்பது மிகவும் முக்கியமானது என தெரிவித்ததுடன் உலக சுகாதார அமைப்புடன் அமெரிக்கா மீண்டும் இணைந்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசின் பரவலுக்கு சீனா மீது தனது ஆத்திரத்தை காட்டிய முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பு சீனாவின் கைப்பாவையாக செயற்படுகின்றது என குற்றம் சாட்டியதுடன் அதற்கு வழங்கிய நிதியையும் நிறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது பதவியேற்றிருக்கும் ஜோ பைடன் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து செயற்படுவதாகவும் இதற்கான நிதியை வழங்குவதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமன்றி உலக சுகாதார கூட்டத்திலும் அமெரிக்கா வருங்காலத்தில் பங்கேற்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழகரம் வானொலியின் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றிகள், வணக்கம்.